ஓம் தத்புருஷாய பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயான் ஓம் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பில்லி சூன்யம் மாந்திரிகம் கந்திஷ்டி அதாவது கந்திஷ்டி பில்லி சூன்யம் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட இந்த கெட்ட விஷயங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியுமா இந்த மாதிரியான கெட்ட மாந்திரிகத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய பேர் கேள்விப்ப நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது பொதுவாக அதாவது உலகத்தில் கெட்டது பண்ணுறவங்க பில்லி சூன்யம் பண்ணுறவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்க தேவையில்லாத பொய் பொருளோட பொய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறவங்க இவங்க எல்லோருமே அதாவது சகல விதத்திலும் கெட்டவங்களாக இருக்கிற அவங்களே பொழைக்கும் பொழுது நல்லதை நினச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் பிழைக்க முடியாமல் போகாது கண்டிப்பாக கெட்டவங்க வாழுகிற இந்த உலகத்தில் நல்லவங்கள் வாழ்ந்தே ஆகணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அடைச்சி சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் அதனால் தான் மழை பெய்யுது அதனால தான் காத்தடிக்குது அதனால் தான் பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குங்கிற இயங்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்த கடமைப்பட்டுருக்குறேன் அதனால் நீங்கள் நல்லவராக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பெல்லி சோனி பெரிய மாந்திரிகம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை நினச்சி வந்து கவலைப்பட்டாலும் பரவாயில்ல பயப்பட வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் அந்த வகையில் அதாவது பில்லி சூன்யம் மாந்திரிகம் கண்தஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அல்லது தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதாவது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழிகள் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான வழிகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் குறிப்பா உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கா அல்லது லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு பில்லி சூன்ய மாந்திரிகம் செய்ய முடியும் அதே மாதிரி எந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்குதோ நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய அந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான பில்லி சூன்யம் மாந்திரிகம் செய்ய முடியும் அதே மாதிரி எந்த ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களால் பார்க்கப்படுதோ அல்லது பாவ கிரகங்களோட சேர்க்கை ஏற்படுதோ அந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான அந்த ஜாதகருக்கு அல்லது அந்த ஜாதகிக்கு இந்த மாதிரியான பில்லி சூன்ய மாந்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீச்சம் பெற்ற திசை நீச்சம் பெற்ற திசா புத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான அதாவது பாவ செயல்கள் மாந்திரீக சம்மந்தப்பட்ட பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட செயல்களை செய்ய முடியுங்கிறது யதார்த்தமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது நான் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கிறேன் சார் யாருக்குமே எந்த கெட்டதும் பண்ணது கிடையாது கெட்டது நினைக்கக்கூட கிடையாது எங்களுக்கு யார் பில்லி சூனியம் பண்ணுவாங்க எனக்கு வந்து தெரிஞ்ச எதிரியே இல்லாமல் வந்துட்டு இருக்குது எதிரியே இல்லாத எனக்கு யார் சார் பில்லி சூனியம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கூட இருக்கலாம் உலகத்தில் நல்லவங்களாக உள்ளவங்களுக்கு தான் நிறைய பேர் பில்லி சூனியம் பண்ணுறாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் வந்து அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லவங்களுக்கு தான் மறைமுக எதிர்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த மாதிரியான பில்லி சூனியம் உங்களுக்கு செஞ்சிருந்தாலோ அதற்கு என்ன பரிகாரம் என்ன வழிபாடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பில்லி சூன்யம் செய்கிற வீட்டுக்கு நம்ம எப்படி சார் போகாமல் இருக்கிறது அப்படி போனாலும் அவங்க வந்து பில்லி சூனியம் செய்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறக்குறோம் பொதுவாக எந்த வீட்டுக்கு போனாலும் ஒருவர் வந்து மாந்திரிகம் பண்ணியிருக்காரு பில்லி சூன்யம் பண்ணியிருக்காரு இல்லை வேறு ஏதாவது வசியம் பண்ணியிருக்காரு அல்லது அவருடைய கண்திஷ்டி உங்களுக்கு படுது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்காக பயந்துகிட்டே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சில விஷயங்களை நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சில விஷயங்களுக்காக பல விஷயங்களுக்காக ரோட்டுக்கு வந்தது ஆகணும் ரோட்டுக்குன்னு வரும்பொழுது பொழுது ரோட்டில் வந்து பஸ் வரும் லாரி வரும் ஆம்புலன்ஸ் வரும் பல்வேறு விதமான தீயசக்திகள் இருந்துகிட்டு இருக்கும் இதில் வந்து அடிபடாமல் தப்பிச்சு நம்ம வீடு போய் சேர்றோமா அப்படிங்கிறது விதி அதற்குண்டான வழிபாடுகள் தான் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள உங்களுடைய ஜாதகப்படி வழிபாடு இது எல்லாருக்கும் அப்பாற்பட்டு பொதுவாகவே எனக்கு சொந்தக்காரர் இருக்காங்க சார் அவங்க தான் கெடுதல் பண்ணுறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு நான் போய் ஆகணும் அவங்க வீட்டில் சாப்பிட்லாமா சாப்பிட்டா பாதி வருமானு கேட்டிங்கன்னா எந்த வீட்டில் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான கெடுதல் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக அந்த வீட்டுக்கு நீங்கள் போகலாம் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு உணவு பதார்த்தங்களை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அது எந்த மாதிரி ஒரு சமயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பால் அல்லது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உணவு பதார்த்தங்களில் உங்களுக்கு செய்வன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் அப்படின்னா அந்த செய்வனையை வந்து பலம் விளக்க அந்த செய்வனையுடைய வலு விளக்க செய்யக்கூடியது அந்த வீட்டில் வந்து புளிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிடுவது எந்த வீட்டுக்கு யார் போனாலும் பால் சாப்பிட்றோம் தேன் சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றோம் டீ சாப்பிட்றோம் காஃபி சாப்பிட்றோம் பக்கவடா சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட புளிப்பு சம்பந்தப்பட்ட புளிப்பாக இருக்கக்கூடிய இந்த ரசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது மிக மிக எளிதான விஷயம் அதாவது சாதாரண ஒரு சின்ன ரசத்தின் மூலமாக செய்வினை அப்படிங்கிற பெரிய விஷமே நீக்கக்கூடிய அல்லது தற்காக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய சான்றோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க நம்ம சா சான்றோர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரசம் கூட அதாவது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த உணவில் கண்டிப்பாக ரசம் அப்படிங்கிறது மூணாவதாக சேர்த்துக்க சொல்லி முதல்ல வந்து பருப்பு நெய் போட்டு சாப்பிட்டு ரெண்டாவது சாம்பார் சாப்பிட்டு மூணாவது ரசம் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக வச்சாங்க நீங்கள் பருப்புலேயோ பால்லையோ நெய்யிலையோ சாம்பார்லேயோ விஷம் வச்சுருந்தாலும் சரி அதற்கப்புறம் ரசம் சாப்பிடும் பொழுது அந்த செய்வின தன்மையை வந்து பலமிழக செய்யக்கூடிய அமைப்பு சாதாரண விருந்திலேயே இருக்குது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி படுக்கிறதா இருந்தாலும் சரி தூங்குறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி காதல் பண்ணுறதா இருந்தாலும் சரி திருமணம் செய்கிறதா இருந்தாலும் சரி பிள்ளை பெற்றுக்கிறதா இருந்தாலும் சரி பிள்ளை வளர்த்துறதா இருந்தாலும் சரி பிள்ளைக்கு பால் ஊட்டுறதா இருந்தாலும் சரி இத்தனை விஷயங்களிலும் அதாவது பிறப்பு அப்படிங்கிற இந்த ஆரம்பத்தில் இருந்து இறப்பு அப்படிங்கிற முடிய வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான மிகப்பெரிய அழுத்தங்களையும் மிகப்பெரிய அடிப்படைகளையும் நம்ம சான்றோர்கள் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே நமக்கு எழுதி வச்சிருக்காங்க அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க அந்த வகையில் எந்த வீட்டுக்கு போனாலும் சாதாரண சாப்பாடு சாதாரண விருந்து அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி பங்காளியாக இருந்தாலும் சரி எதிரியாகவே இருந்தாலும் சரி அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்களில் அங்கே சாப்பிட வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ரசம் சாப்பிடுங்க அந்த ரசம் சாப்பிடும் பொழுதே அந்த பொழிப்பு சேரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய செய்வினை சம்பந்தப்பட்ட கோளாறுகளிலிருந்து இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த நிமிஷமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு கால் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கெடுதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கெடுதல் இருந்து நிவர்த்தி பண்ணுவதற்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கெடுதல் அப்படிங்கிறது பில்லி சூன்யம் அப்படிங்கிறது மாந்திரிகம் அப்படிங்கிறது வசியம் அப்படிங்கிறது கண்டிச்சி அப்படிங்கிறது பொதுவான விதி தான் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான கெடுதல் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான நேரத்தில் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான மந்திரத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க அந்த மந்திரங்களை வந்து எந்த மாதிரியான பூஜை முறைகளில் வந்து அடியோடு வந்து விளக்க முடியுங்கிற விஷயத்தை உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக எவ்வளவு கெடுதல் இருந்தாலும் அந்த கெடுதலிலிருந்து விலகி வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிபட சொல்ல கடமை எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் வறுமையில் உள்ளவங்களுக்கும் பெருமையில் உள்ளவங்களுக்கு வசியம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்